தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை ஓகே பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உடனே கூட இமெயிலில் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் பெருந்தொற்றின் அதீத பரவல் மற்றும் ஒமைக்ரான் வைரஸ் நோயினை கருத்தில் கொண்டும் தமிழக அரசினால் தற்போது மாநிலம் முழுவதும் 9/1/2022 ஞாயிற்றுக்கிழமை அன்று முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில், பொது போக்குவரத்து மற்றும் உணவிற்கான வசதி இல்லாத சூழலில் தேர்வு எழுதுபவர்களுக்கு ஏற்படும் சிரமத்தை கருத்தில் கொண்டும், இதுகுறித்த தேர்வர்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கை மனுக்களின் அடிப்படையிலும் 9/1/2022 முற்பகல் மற்றும் பிற்பகல் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நாளைய தினம் நடைபெறவிருந்த ஒருங்கிணைந்த புள்ளியியல் சார்நிலை பணிகளில் அடங்கிய பதவிகளுக்கான எழுத்துத் தேர்வு மட்டும் 11/1/2022 அன்று முற்பகல் மற்றும் பிற்பகல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஸோ இதை அதிகாரப்பூர்வ தகவலை தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த அப்டேட்டை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் வந்து தெரியப்படுத்துங்க. தேர்வர்கள் 9/1/2022 முற்பகல் மற்றும் பிற்பகல் நடைபெறுவதற்காக இருந்த ஒருங்கிணைந்த புள்ளியியல் சார்நிலை பணிகளில் அடங்கிய பதவிகளுக்கான தேர்வுக்காக ஏற்கனவே பதிவிறக்கம் செய்த நுழைவுச் சீட்டினையை உபயோகித்து 11/1/2022 முற்பகல் மற்றும் பிற்பகல் அன்று நடைபெறும் தேர்வினை நுழைவுச் சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள அதே தேர்வு மையத்திலேயே தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 8/1/2022 முற்பகல் மற்றும் பிற்பகல் நடைபெறவிருந்த தமிழ்நாடு நகர் ஊரமைப்பு சார்நிலை பணிகளில் அடங்கிய கட்டடக்கலை திட்ட உதவியாளர் பதவிகளுக்கான எழுத்து தேர்வு திட்டமிட்டபடி அதே நாளில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.